2023 தொடரில் சிஎஸ்கே அணி தீவிரமாக ஆடிக்கொண்டு இருக்கு. முதல் போட்டியில நம்ம குஜராத் அணியிடம் தோல்வியடைந்த சிஎஸ்கே இரண்டாவது முறையாக லக்னோவிற்கு எதிராகவும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சிஎஸ்கே அணியில டுவைன் கான்வே, ருத்ராஜ் கேக்வாட், மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ், அம்பத்தி ராயுடு, ஜடேஜா, ஹெமஸ், தோனி, ஸ்வாம் துபே, மிச்சல் சாண்டனர், தீபக் சகார், ஆர் எஸ் அங்கக்கேயர் ஆகியோரும் ஆடி வந்திருக்காங்க. சிஎஸ்கே அணியுடைய பேட்டிங் மிகவும் சிறப்பாக இருக்கு. இரண்டு போட்டியிலுமே ஓப்பனிங் வீரர் ருத்ராஜ் அரை சதம் அடிச்சிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா இரண்டாவது போட்டியில துபே ராயுடு இரண்டு பேருமே நன்றாகவும் ஆடி வந்திருக்காங்க. தோனியுடைய கடைசி வந்து சிக்ஸ் அடித்து இரண்டு போட்டியில் நம்பிக்கை அளிச்சிருக்காரு. சிஎஸ்கே அணியில 11 வீரர்களும் பேட்டிங் செய்யும் திறன் கொண்டவர்களாகவே இருந்து வந்திருக்காங்க. மிச்சல் சாண்டனர், தீபக் சகார், ராஜ்வர்தன் ஹங்கேர் மூன்று பேருமே நன்றாக பேட்டிங் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் சிஎஸ்கே அணியில பவுலிங் மிகவும் மோசமாகவும் அமைஞ்சு வந்திருக்கு. இந்த 2023 ஐபிஎல் தொடரில் தீபக் சகார் காயத்திற்கு பின்பு மீண்டும் வந்திருக்காரு. ஆனால் இன்னும் அவர் முழுமையான ரிதத்திற்கு திரும்பவில்லையா? அதே போல காயத்திலிருந்து முழுமையாக மீண்டும் வராத பென் ஸ்டோக்ஸ் இன்னும் சரியாக பவுலிங் போட முடியாமலும் தவிச்சிருக்காரு. இவர்களை போலவே துஷார் தேஷ்பாண்டே, ராஜ்வர்தன் ஹங்கேர் ஆகிய இருவருமே பவுலிங் செஞ்சிருக்காங்க. ஆனால் அவர்களும் ராஜ்வர்தன் மட்டுமே நம்பிக்கை அளிச்சிருக்காரு. முக்கியமாக சிஎஸ்கே அணியில் கடந்த இரண்டு போட்டிகளில் சிஎஸ்கே அணி போலர்கள் 16 ஒயிட் பந்துகளை போட்டிருக்காங்க. லக்னோவிற்கு எதிராக மட்டுமே 12 பந்துகளை போட்டு அதே போல நோபால் பந்துகளையும் போட்டு இதில் லக்னோவிற்கு மட்டுமே எதிராக 3 நோபால் பந்துகளும் போடப்பட்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே அணியில் இரண்டு போட்டிகளுமே டெத் ஓவர்களை சிஎஸ்கே அணியால் சரியாக பவுலிங் செய்ய முடியவில்லையா? முக்கியமாக துஷார் தேஷ்பாண்டே மிகவும் மோசமாகவும் சதிப்பு வந்திருக்காரு. இரண்டு போட்டியிலுமே துஷாராடும் 11 பேர் கொண்ட அணியில் சேர்க்கப்படவில்லை. அணியில் துஷார் தேஷ்பாண்டே இம்பாக்ட் வீரராகவும் எடுக்கப்பட்டு வந்திருக்காரு. இவர் முதல் போட்டியில ஒரு விக்கெட் எடுத்தாலும் கூட 50 மேற்பட்ட ரன்களை கொடுத்து தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்து இரண்டாவது போட்டியிலுமே அடுத்தடுத்த இவர் நோபால்களையும் வீசியிருக்காரு. இரண்டு விக்கெட்களை இவர் எடுத்தாலும் கூட 3 நோபால், 4 ஒயிட் பந்துகளை வீசியிருப்பாரு. இவருக்கு பதில் ஆகாஷ் சிங்கை இம்பாக்ட் வீரராக எடுத்திருந்தால் சிஎஸ்கே அணிக்கு சாதகமாகவும் இருந்திருக்கும். முகேஷ் சௌத்ரிக்கு மாற்றாக தற்பொழுது 19 வயது நிரம்பி ஆகாஷ் சிங்கை சிஎஸ்கே அணி மாற்று வீரராகவும் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே வலைப்பயிற்சியில் பவுலிங் செய்து வந்த 15 பேர் கொண்ட அணியில சேர்த்திருக்காங்க. இவர் இடது கை சீம் பவுலரா, முக்கியமாக இன்ஸ்விங் போடக்கூடியவர், 140 கிலோமீட்டருக்கு வேகமாக அப்பொழுது போடுவாரா, அதற்கெல்லாம் இவர் மேல இவர் கடைசி ஓவர்களை துல்லியமாக ஏக்கர் வீசும் திறமையை கொண்டவரா. முக்கியமாக இவர் டெத் ஓவர்களை சிறப்பாக பவுலிங் செய்யக்கூடியவர், ஏக்கர் போடுவார் என்பதால தோனி கண்டிப்பாக இவரை களமிறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளும் வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் துஷார் தேஷ்பாண்டே இன்னைக்கும் எண்ணத்துல நம்ம தோனி இல்லை என்று கூறப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல்களும் வெளியாகி இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம துஷார் தேஷ்பாண்டே மீது நம்பிக்கை இருந்து வந்திருக்கு. நோபால் பிரச்சனையை மட்டுமே சரி செய்ய வேண்டும், மற்றபடி அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று தோனி நம்பிக்கையுடன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தெரிவித்ததாக ஒரு செய்திகள் வெளிவந்திருக்கு. அதோடு பாத்தீங்கன்னா துஷாரை சிஎஸ்கே அணிக்காக எதிர்காலத்துல பயன்படுத்த நீண்டகால பிளான் இருப்பதால அவரை இப்பொழுதுக்கே அணியிலிருந்து நீக்க மாட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.